கல்வாரி லெந்து கால தியானங்கள். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் உங்களுக்கும் எனக்கும் உண்டாகுவதாக, அது பெருகுவதாக என்று சொல்லி நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த அருமையான இந்த நல்ல நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கும்படி நாம் கூடி வந்திருக்கிறோம். கர்த்தராகிய தேவன் நம்ம மேலே வச்சிருக்கிற அன்பு பெரியது, அவருடைய கிருபை பெரியது. இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுவாராக. இந்த பரிசுத்த உபவாச நாட்களிலே கர்த்தர் நமக்காக செய்த தியாகத்தை நாம் எல்லாரும் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த உபவாச நாட்களை அனுசரித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் மகிமையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்வாராக. இந்த நாளிலும் கர்த்தருடைய சிலுவையில் அவருடைய மரணத்தினாலே நாம் என்ன கற்றுக்கொள்ளப் போகிறோம், ஆண்டவர் நம் கற்றுக் கொடுக்கப் போகிறார். நாம் யாவரும் இருந்த இடங்களில் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஹாலேலூயா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீ நல்லவரும் நன்மை செய்கிறவரும் எங்களுக்கு போதுமானவருமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்கள் மேலே நீர் கிருபையாய் தயவாய் இருந்து ஒரு தகப்பனை போல எங்களை சுமந்து கொண்டு வருகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் அனுசரித்து கொண்டிருக்கிற இந்த பரிசுத்த உபவாச நாட்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே, உம்முடைய வசனத்தின் மூலமாய் நீர் எங்களோடு கூட பேசி எங்களை பலப்படுத்தி எங்களை உருவாக்கும்படியாக எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எங்களை கழுவி சுத்தமாக்கட்டும் ஆண்டவரே. பெரிய காரியங்களை நீர் செய்யும். உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். எல்லா துதிகன மகிமையாவும் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமில்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். ப்ரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நல்லவர். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையினுடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் ரோமருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 5:8. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார். ஆம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே அவருடைய அன்பை விளங்க பண்ணுகிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நாம் ஒருவரை நேசித்தோம் என்று சொன்னால், ஒருவரை நமக்கு பிடித்து விட்டது என்று சொன்னால், நாம் இன்றைக்கு நம்மளால் முடிந்த விலையுயர்ந்த பொருட்களினால் நாம் நம்முடைய அன்பை விளங்க பண்ணுவோம், அல்லது அவர்களுக்காக ஏதாவது ஒரு காரியத்தை செய்து நம்முடைய அன்பை விளங்க பண்ணுவோம். நல்லவர்களுக்காக செய்வோம், நமக்கு பிடித்தவர்களுக்காக நாம் செய்வோம். ஒருவேளை நம்மை நேசிக்கிறவர்களுக்காக அல்லது நாம் நேசிக்கிறவர்களுக்காக சில வெகுமதிகளை கொடுத்து நாம் நம்முடைய அன்பை நாம் தெரியப்படுத்துவோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் பாவிகளாக இருக்கும் பொழுது அவர் மரித்து தன்னுடைய ஜீவனை கொடுத்து அவர் தம்முடைய அன்பை விளங்க பண்ணியிருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நாம் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து போயிருந்தோம். நரகத்திற்கு பாத்திரவான்களாய் இருந்தோம். பிசாசுனுடைய எல்லா வல்லமைகளுக்கும் நாம் அகப்பட்டு கிடந்தோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாரையும் அவர் நேசித்தபடினால, அவருடைய கரம் நம்மை உருவாக்கினபடினால, அவருடைய விருப்பமாகிய ஒரு ஆத்மா கூட கெட்டு போவது தேவனுக்கு சித்தமில்லை, அவருக்கு விருப்பம் இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறபடி, நீங்களும் நானும் வீணாய் போய்விடாதபடிக்கு, நம்முடைய ஆத்மா அழிந்து போய்விடாதபடிக்கு, நாம் நரகத்தில் தள்ளப்படக்கூடாதபடிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். அவர் நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய மீறுதலுக்காக நாம் அடிக்கப்பட வேண்டிய இடத்துல அவர் அடிக்கப்பட்டார். நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தண்டனைகளை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது.
பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பாவியான மனுஷர்கள். எபேசியர் 2 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பாவத்தினாலும் அக்கிரமங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த நம்மை அவர் உயிர்ப்பித்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பலவிதமான பாவத்தினாலும் பாவத்தின் இச்சைகளினாலும் பிசாசுனுடைய கிரியைகளினாலும் அடிமைப்பட்டு கிடந்த நம்மை ஆண்டவராகிய தேவன் அவருடைய மரணத்தின் மூலமாக நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அவருடைய இரத்தத்தினாலே நம்மை பரிசுத்தமாக்கியிருக்கிறார். இந்த வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவனாகிய கர்த்தர் இவைகளெல்லாம் ஆளுகை செய்யும்படி அவருடைய ரூபத்தின்படி உங்களையும் என்னையும் உருவாக்கினார். ஆனால் நீங்களும் நானும் பாவத்திற்கு அடிமைகளாய் தேவனுடைய மகிமையை விட்டு, தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு, தேவனுடைய அன்பை விட்டு நாம் விலகி போனபடியினாலே ஆண்டவராகிய தேவன் நம்மை மறப்பதற்கு, நம்மை விட்டுவிடுவதற்கு அவருக்கு மனமில்லை. எனவே அவர் இந்த பூமிக்கு வந்து நம்மை மீட்கும் பொருளாக, நம்மை இரட்சிக்கும் பொருளாக அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக சிலுவையில் கொடுத்தார். ஆம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த பரிசுத்த உபவாச நாட்களில் கர்த்தருடைய மரணத்திலிருந்து, அந்த சிலுவையின் பாடுகளிலிருந்து கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்கள் என்ன, அதை நாம் இன்றைக்கு தியானிக்கப் போகிறோம். நம்முடைய தியானத்திற்காக மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் அதனுடைய 26:47 50 வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிலுவை மரணத்திற்கு முன்பதாக கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபிக்கிற சம்பவமும், அவரை வந்து போர் சேவகர்கள் அவர்களை கைது செய்கிற சம்பவமும் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து கர்த்தர் நமக்கு இன்றைக்கி என்ன கற்றுக் கொடுக்க போகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய அன்பை விளங்க பண்ணினார் என்று சொல்லி நாம் வாசித்தது போல, இந்த இடத்துலையும் ஆண்டவர் தம்முடைய அன்பை விளங்க பண்ணினதை நாம் இன்றைக்கு புரிந்து கொள்ளப் போகிறோம். ஆம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்து 33வது வயதில் அவர் ஊழியத்திற்கு வந்தார். மாத்திரமல்ல, அவர் எங்கும் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவரால் மீட்கப்பட்டவர்கள், சுகமாக்கப்பட்டவர்கள் மிகுந்த சந்தோஷத்தை அடைந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மரித்த மனிதனை அவர் உயிரோடு எழுப்பினார். அவர் முடவனை நடக்க செய்தார், குருடனை பார்க்க செய்தார், செவிடனை கேட்க செய்தார், பசியாக இருந்தவர்களுக்கு அவர் ஆகாரத்தை கொடுத்தார், 38 வருஷமாய் படுத்த படுக்கையில் கிடந்த மனுஷனை சுகமாக்கினார். இப்படி பல நன்மைகளை, பல அற்புதங்களை ஆண்டவர் இந்த பூமியிலே செய்தார். ஆனால் அவருக்கு நடந்த, அவருக்கு நேர்ந்த அந்த கொடுமை என்னவென்று சொன்ன பார்க்கும் பொழுது, அவர் தம்முடைய சீஷர்களை அழைத்து கொண்டு கெத்செமனே தோட்டத்திற்கு போகிறார். அங்கே அவர் ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் ஜபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அங்கே அவருடைய சீஷரில் ஒருவனாகிய யூதாஸ் ஒரு திரளான கூட்டத்தோடு அந்த கெத்செமனே தோட்டத்திற்கு வருகிறார். வந்து அவர் ஆண்டவரை காட்டி கொடுக்கிறதையும், அங்கே அவர்கள் ஆண்டவரை கைது செய்கிறதையும் நாம் அந்த இடத்துல பார்க்கிறோம். இந்த வசனங்களிலிருந்து ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுகிற, உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், தான் உடைக்கப்பட்ட போதும் தமது அன்பை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விளங்க பண்ணுகிறார். அவருடைய சிலுவையின் உபத்திரத்தினுடைய அந்த பாடுகள் கெத்செமனே தோட்டத்தில் தான் ஆரம்பிக்கிறது. அங்கே அவர் உடைக்கப்படுகிறார். ஒரு பயங்கரமான வேதனையை என் ஆண்டவர் இந்த இடத்துல சந்திக்கிறார். ஆனால் அந்த நேரத்திலும் தமது அன்பை அவர் விளங்க பண்ணுகிறார். ஆம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே 47வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, அங்கே மூப்பர்களும் திரளான ஜனங்களும் அங்கே வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, அவர்கள் பட்டயங்களையும் தடிகளையும் எடுத்துக்கொண்டே அங்கே வருகிறார்கள். என் ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை தான் செய்தார். அவர் வாழ வைத்தார், எல்லாரையும் நேசித்தார், எல்லாருக்கும் உதவி செய்தார். ஆனால் அவரை ஒரு குற்றவாளியைப் போல, ஏதோ ஒரு தண்டனைக்கு உரியவரைப் போல திரளான ஜனங்கள் என்று சொல்லி அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் பட்டயங்களையும் தடிகளையும் பிடித்து கொண்டு வருகிறார்கள் என் ஆண்டவரை பிடிப்பதற்கு.
அந்த அளவுக்கு என் ஆண்டவர் அந்த நாட்களில் அவர் வாழ்ந்தபோது யாருக்கும் எந்த கெடுதலையும் எந்த வேதனையும் என் ஆண்டவர் அவர்களுக்கு உருவாக்கவில்லை. எல்லாருக்கும் நன்மைதான் செய்தார், எல்லாரையும் ஆசீர்வதித்தார், எல்லாரையும் நேசித்தார். ஆனால் திரளான ஜனங்கள், அற்புதத்தை பார்த்தவர்கள், அற்புதத்தை பெற்றுக்கொண்டவர்கள், திரளான ஜனங்கள் இங்கே வருகிறார்கள். இயேசுவை குறித்து கேள்விப்பட்டவர்கள் அங்கே வருகிறார்கள். அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசின வார்த்தைகளையும் நேருக்கு நேராய் பார்த்தவர்கள், வேத பாரகர்கள், சபை மூப்பர்கள், ஆசாரியர்கள், திரளான ஜனங்கள், இவங்க எல்லாருமே அந்த தோட்டத்திற்கு பட்டயத்தோடு வராங்க. ஒரு குற்றவாளியை பிடிப்பது போல, ஒரு தண்டனைக்குரிய நபரை பிடிப்பது போல பட்டயத்தோட தடியோடு அந்த இடத்துல வருகிறார்கள். அந்த இடத்துல என் ஆண்டவருடைய இருதயம் உடைக்கப்படுகிறதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த ஜனங்களுக்காகத்தானே நான் வந்தேன், இவங்களை தானே நான் நேசிக்கிறேன், இவங்களுக்கு நல்லது தானே செஞ்சேன், இவங்களுக்கு அற்புதத்தை தானே செஞ்சேன். என் ஆண்டவருடைய இருதயம் அங்கே உடைக்கப்படுகிறது. அவர் வேதனைப்படுத்தப்படுகிறார். அவர் நம்பின ஜனங்கள், அவர் நேசித்த ஜனங்கள், அவர் உதவி செய்த ஜனங்கள், மூப்பர்கள், வேதப்பாரகர்கள், ஆசாரியர்கள், இவர்கள் எல்லாரும் ஒன்றாய் கூடி என் ஆண்டவரை பிடிப்பதற்காக வருகிறார்கள். ப்ரைஸ் தி லார்ட். மாத்திரமல்ல, அவர் அதிகமாய் நேசித்த, தன்னோடு கூட இருந்த சீஷனாகிய யூதாஸ் காரியோத் அவரும் அவர்களோடு கூட வருகிறதை பார்த்த உடனே என் ஆண்டவர் இருதயம் சுக்குநூறாக உடைந்து போகிறது அந்த இடத்துல. ஏனென்று சொன்னால், ஒரு பரம திட்டத்திற்காக, ஒரு பெரிய நோக்கத்திற்காக இந்த யூதாஸ் காரியோத் அழைக்கப்பட்டிருந்தார், ஆண்டவரோடு கூட இருந்தார், ஆண்டவருடைய அற்புதங்களெல்லாம் கூட இருந்து பார்த்தார், எல்லாமே கண்ணார கண்ட ஒரு சீஷன். இங்கே 30 வெள்ளிக்காசுக்காக ஆசைப்பட்டு தன்னுடைய ஆண்டவரை காட்டி கொடுக்கும்படி அவர் அந்த திரளான கூட்டத்தை கூட்டி கொண்டு வருகிறார். அங்கே அவர் வந்து இயேசுவை கட்டிப்பிடித்து ரபி, போதகரே என்று அழைத்து அவருக்கு முத்தமிடுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 50 வசனத்தில் அவனை சிநேகிதனே என்று அழைக்கிறார். இந்த இடத்துல என் ஆண்டவர் துக்கப்பட்டாலும், என் ஆண்டவர் வேதனைப்பட்டாலும், என் ஆண்டவர் கஷ்டப்பட்டாலும் தன்னுடைய அன்பை அவர் விளங்க பண்ணுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. தன்னோடு கூட இருந்த ஒரு சீஷன் தன்னை எதிர்த்து, தன்னை மறுதளித்து, ஒரு 30 அழிந்து போகிற 30 வெள்ளிக்காசுக்காக தன்னை காட்டி கொடுக்கிறான். ஆனால் என் ஆண்டவர் அவனை சிநேகிதனே என்று சொல்லி அழைக்கிறார். இதுதான் என் ஆண்டவர் உடைக்கப்பட்ட பொழுதும், என் ஆண்டவர் நொறுக்கப்பட்ட பொழுதும், ஒரு பயங்கரமான வேதனையை என் ஆண்டவர் சந்தித்த பொழுதும் அங்கே அவனை சிநேகிதனே என்று அழைக்கிறார். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்திலிருந்து ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் சொல்லிக் கொடுக்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், ஒரு சத்தியம் என்னவென்று சொன்னால், நீங்களும் நானும் இன்றைக்கு இயேசுவை நாம் பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தனக்கு ஒரு வேதனை வந்த பொழுதிலும், தன்னை ஒரு மனிதன் வேதனைப்படுத்தும் பொழுது, தன்னை காட்டி கொடுக்கும் பொழுது, தனக்கு துரோகம் பண்ணும் பொழுது கூட என் ஆண்டவராக இயேசு அவனை கடிந்து கொள்ளவில்லை, அவனை வெறுக்கவில்லை, அவனை எதிர்க்கவில்லை, அவனை சபிக்கவில்லை, அவனை சிநேகிதனே என்று சொல்லி அவனை அன்பாய் அழைக்கிறதை நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். அதே போல தான் நீங்களும் நானும் இன்றைக்கு நம்மளை யாராவது, ஒருவேளை நாம் நம்பினவர்கள், நாம் நேசித்தவர்கள், அல்லது நாம் உதவி செய்தவர்கள் ஒருவேளை இன்றைக்கு நமக்கு விரோதமாக எழும்பியிருந்தாலும் சொன்னால் நாம் இன்றைக்கி என்ன செய்திருப்போம்? ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவர் தன்னை எதிர்த்தவனை, தன்னை காட்டி கொடுத்தவனை சிநேகிதனே என்று சொல்லி தன்னுடைய அன்பை அந்த இடத்துல அவர் விளங்க பண்ணுகிறார். அதுபோல தான் நீங்களும் நானும், நம்மை யார் எதிர்த்தாலும் பரவாயில்ல, யார் குற்றப்படுத்தினாலும் பரவாயில்ல, யார் நம்மை அழிக்க நினைத்தாலும் பரவாயில்ல, நம்மை வேதனைப்படுத்தினாலும் பரவாயில்ல, நீங்களும் நானும் நாம் அவர்களை நேசிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும், உண்மையான அன்பு செலுத்துகிறவர்களாக நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்புள்ள வாழ்க்கை உங்களுக்கும் எனக்கும் வேண்டும் என்பதை ஆண்டவர் நாளில் நம்ம கற்றுக் கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல,
உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாரையும் அவ்வளோ நேசித்தார். தன்னை அடித்தவனை நேசித்தார், தன்னை துப்பினவனை அவர் நேசித்தார், தன்னை கொடுமைப்படுத்தி அடித்து தெருவில் இழுத்துட்டு போன எல்லா போர்ச்சவகரையும், அதுக்கு மரணத்துக்கு ஒப்பு கொடுத்த எல்லா அதிகாரத்தில் உடையவர்களையும் அவர் நேசித்தார். அவர் எல்லாரையும் நேசித்தபடினால தான் அந்த சிலுவையில் அடித்த பின்பும் கூட பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்கிறது இன்னதென்று தெரியாமல் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக பரிந்து பேசி தன்னுடைய அன்பை அவர் வெளிப்படுத்த முடிந்தது. அதே போல தான் நீங்களும் நானும், நாம் எவ்வளோ அடிக்கப்பட்டாலும் பரவாயில்ல, கைவிடப்பட்டாலும் பரவாயில்ல, நாம் ஒதுக்கப்பட்டாலும் பரவாயில்ல, நமக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் பரவாயில்ல, நீங்களும் நானும் அவர்களை எதிர்க்கிறவர்களாய் மாறக்கூடாது. நாம் அவர்களை இன்னும் அதிகமாய் நேசிக்கிறவர்களாய், நாம் அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாய் நீங்களும் நானும் மாற வேண்டும் என்பதுதான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விருப்பம். என் ஆண்டவர் கெத்செமனே தோட்டத்தில் அதை தான் செய்தார். தன்னோடு கூட இருந்த சீஷன் தன்னை காட்டி கொடுக்கும் பொழுது அவர் சிநேகிதனே என்று சொல்லி அழைக்கிறார். அன்றைக்கு இருந்த ஜனங்கள் அவர் நன்மை செய்தவர் என்று அறிந்தோம், அவர் எந்த அநீதியும் செய்யவில்லை என்று சொல்லி அறிந்தோம், தடிகளையும் பட்டயங்களையும் எடுத்துக்கொண்டு வந்தார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் யாரால் வேணாலும் நாம் வந்து பகைக்கப்படலாம், சொந்த குடும்பத்தால் பகைக்கப்படலாம், அல்லது சுற்றி இருக்கிற ஆவிக்குரியவர்களாலே நாம் பகைக்கப்படலாம், அல்லது யார் வேணாலும் எந்த காரியத்தாலும் நமக்கு விரோதமாக செய்யலாம். ஆனால் நீங்களும் நானும் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும், இயேசுவை போல இயேசு தான் உடைக்கப்பட்டாலும், இயேசு தான் வேதனைப்படுத்தப்பட்டாலும் அவர் தம்முடைய சீஷனை சிநேகிதனே என்று அழைக்கிறார், தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். அவனை அவர் வெறுக்கவும் இல்லை, எதிர்க்கவும் இல்லை. இன்றைக்கி நம்மை யோசித்து பார்ப்போம். ஸ்தோத்திரம், நாம் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோம். நாம் ரட்சிக்கப்பட்டு பல வருடங்கள் ஆகிறது. நாம் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம். அந்நிய பாஷைகளை நாம் பேசி கொண்டிருக்கிறோம். நாம் சபைக்கு சென்று கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் யாரையெல்லாம் இன்றைக்கி நம்ம எதிர்த்திருக்கிறோம், யாரையெல்லாம் நம்ம வெறுத்து ஒதுக்கி வச்சிருக்கிறோம், இன்றைக்கு நாம் அவர்களோடு கூட ஒப்புரவாக வேண்டும். அவர்கள் நம்மை பகைத்தாலும் பரவாயில்லை, நம்மை அவர்கள் அழிக்க நினைத்தாலும் பரவாயில்லை, ஆனால் கிறிஸ்துவின் அன்பு, உன் சத்துருவை நீ நேசிக்கணும், உன்னை சபிக்கிறவனை நீ ஆசீர்வதிக்கணும், உங்களை துன்பப்படுத்துகிறவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும். அப்போ அப்படிப்பட்ட அர்ப்பணிப்பு உங்களுக்கும் எனக்கும் வேணும் என்பதை இந்த உபவாச நாட்களில் அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்புக்குள்ளே, ஒரு உயிர் மீட்சிக்குள்ளே நீங்களும் நானும் வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ளேயே, ஊழியக்காரர்களுக்குள்ளேயே, விசுவாசிகளுக்குள்ளேயே, ஒரே குடும்பத்துக்குள்ளேயே இன்றைக்கு இப்படிப்பட்ட உண்மையான அன்பு இன்றைக்கி பார்க்க முடியல அதிகமாக. அதனால தான் ஆண்டவர் இன்றைக்கி உங்களை என்னை பார்த்து சொல்லுகிறார், நாம் பகைக்கப்பட்டாலும், உடைக்கப்பட்டாலும், துன்புறுத்தப்பட்டாலும் நாம் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, இந்த உபவாச நாட்களில் நாம் எல்லாருமே உபவாசத்து கொண்டு இருக்கிறோம். இந்த உபவாசத்தினுடைய அவசியம் என்ன என்பதையும் ஆண்டவர் நம் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். இன்றைக்கு உபவாச நாட்களில் நாம் எல்லோரும் உபவாசித்து ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரை தியானித்து, ஆண்டவருடைய வார்த்தையை தியானித்து கொண்டு இருக்கிறோம். பல கூட்டங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. நாம் எல்லாருமே அந்த கூட்டங்கள்லாம் நம்ம வந்து பங்கு பெறுகிறோம். ஆனால் உபவாசம் என்பது மிகுந்த ஒரு வல்லமையுள்ள, தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிற ஒரு காரியம்தான் இந்த உபவாச அனுபவம். யோவேல் 2 அதனுடைய 15 விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போது உபவாசம் வந்து ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த உபவாசத்துக்கு ஒரு மிகுந்த முக்கியத்துவம் உள்ளதாக இருக்கிறது. நாம் இந்த உபவாசத்தினுடைய வாழ்க்கையில் நாம் வந்து அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கை முறையில் இந்த உபவாசத்தை விட்டுவிடாமல் இந்த உபவாசத்தை நாம் பற்றி கொள்ளுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். விசேஷமாக இன்றைக்கு உபவாச நாட்கள், உபவாச ஜபங்கள் இன்றைக்கு அதிகமாக இல்லாமல் போயிட்டுருக்கிறதான ஒரு சூழ்நிலை. ஸ்தோத்திரம், கூட்டமாக உபவாசிக்க இன்றைக்கி ஜனங்க தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள். ஆனால் தனிப்பட்ட விதத்தில் உபவாசித்து தன்னுடைய ஆத்மாவுக்காக, தன்னுடைய தேசத்திற்காக, தன்னுடைய சபைக்காக,
தனிப்பட்ட விதத்தில் தங்களை அர்ப்பணித்து உபவாசித்து ஜபிக்கிற இன்றைக்கு ஆத்துமாக்கள் மிக குறைவாக காணப்படுகிறது என்பதை நீங்களும் நானும் அறிந்த ஒரு உண்மை. எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பதாக உபவாசித்தது, ஆதியிலிருந்த அந்த உபவாச அனுபவங்கள் இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் இருக்கிறதா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையில் 40 நாட்கள் அவர் உபவாசம் இருந்ததை நாம் அறிந்திருக்கிறோம். அவர் புசியாமலும் குடியாமலும் அவர் ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டு 40 நாட்கள் அவர் உபவாசமாக இருந்தார். நல்லா கவனிக்கணும், அவருடைய பிறப்பே அதிசயமானது. அவர் ஞானஸ்நானம் எடுக்கும்பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஒரு மேலே வல்லமையாக இறங்கி வந்திருக்கிறார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேச குமாரன், இவர் மேலே நான் பிரியமாக இருக்கிறேன் என்று பிதாவாகிய தேவனாலே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட அதிசயமான தேவன், வல்லமையுள்ள தேவன், அவருக்கு உபவாசம் தேவையா? ஆனால் அவரும் 40 நாட்கள் உபவாசம் தனிமையில் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, மோசையினுடைய வாழ்க்கையில் அவருடைய அழைப்பே அற்புதமானது. அவர் ஏதோ ஜெபித்து காத்திருந்து தரிசனத்தை பெற்று அதுக்கப்புறமா உள்ளே வரலை, ஆடு மேய்ச்சிக்கிட்டே இருக்கிறாரு, திடீர்னு ஆண்டவர் தரிசனமாகிறாரு, திடீர்னு பேசுகிறாரு. அவருக்கு அழைப்பை கொடுக்கும்பொழுதே அற்புதங்களை செய்கிற வல்லமையும் அவர் கொடுக்கப்படுகிறது. நம்ம எல்லோரும் அறிந்த உண்மை, அவர் கையில் வச்சிருக்கிற கோலை கீழே போட சொல்கிறார், அது பாம்பாய் மாறுகிறது, திரும்ப அதை பிடிக்கிறார், கோலாய் மாறுகிறது. இப்படி அந்த அற்புதத்தின் வல்லமையை கொடுத்து ஆண்டவர் அவரை அழைக்கிறார். எகிப்து தேசத்துக்கு போய் பயங்கரமான அற்புதங்கள், தேவனுடைய வல்லமைகள் வெளிப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கி கொண்டு வருகிறார், செங்கடலை இரண்டாய் பிளக்கிறது, பயங்கரமான அற்புதங்கள். அற்புதத்தை பெற்றுக்கொண்ட மோசே உபவாசிக்க தவறவில்லை. அவர் தன்னுடைய வாழ்நாளில் ஆண்டவர் தன்னை கொண்டு இத்தனை அற்புதங்களை அவரை செய்த போதிலும் அவர் தனிமையாக மலை மேலே போய் அமர்ந்து 40 நாட்கள் ஆண்டவரோடு கூட அவர் உபவாசித்திருக்கிறார். அப்போது இந்த உபவாச நாட்கள் ஏதோ வருடத்திற்கு ஒரு முறை ஏதோ பாரம்பரியமாக இந்த நாட்களில் செய்ய வேண்டும் என்பதற்காக நீங்களும் நானும் செய்யக்கூடாது. ஆனால் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இந்த உபவாசம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைய வேண்டும் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் நம்மை அர்ப்பணித்து இந்த உபவாச ஜபத்தை நாம் செய்ய வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டவர் சொல்கிறாரு, இப்படிப்பட்ட பிசாசுகள் உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் தான் அது அவர்களை விட்டு ஓடிப்போகும் என்று சொல்லுகிறார். நினைவே பட்டணத்தை பார்க்கும் பொழுது அவர்களும் உபவாசம் இருந்து தேவனிடத்திலிருந்து மீட்பை பெற்றுக்கொள்ளுகிறார்கள், ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். இங்கே எஸ்தரை பார்க்கும்பொழுது அவர்களும் உபவாசத்தை அவர்கள் செய்ய சொல்லுகிறார்கள். இப்படி உபவாசத்தில் பயங்கரமான அற்புதமான மேன்மையும் வல்லமையும் நிறைவேறியிருக்கிறது, வெளிப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போது இன்றைக்கு உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்முடைய உபவாச நாட்கள் எப்படி இருக்கிறது? இன்றைக்கு உபவாசம் இல்லாமல் இருப்பதற்கு 1008 காரணங்களை நாம் இன்றைக்கி சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் விரும்புகிறார் நீங்களும் நானும் தனிமையில் உபவாசிக்க வேண்டும். தனிமையில் உபவாசித்து ஆண்டவரோடு கூட நம்முடைய நேரத்தை நாம் செலவிட்டு தேசத்திற்காக, சபைகளுக்காக, இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மிக சீக்கிரமாய் வரப்போகிறார், அவருடைய வருகை மிக சமீபமாய் இருக்கிறது, அவரை சந்திக்க மனவாட்டிகளாகிய நீங்கள் நானும் ஆயத்தமாக வேண்டும். இதுக்கெல்லாம் ஒருவர் உபவாசித்து ஜபிக்க வேண்டும், தங்களை அர்ப்பணித்து ஜபிக்க வேண்டும். அதற்கு தேவன் உங்களை அழைக்கிறார். இன்றைக்கு எத்தனை பேர் நீங்கள் நம்ம உபவாசனாலே மறந்துட்டோம், ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு நீங்களும் நானும் உபவாச நாளை நியமிக்கணும், அதை பரிசுத்தமாய் ஆசரிக்கணும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போது இந்த உபவாசம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக, அது நம்மை விட்டு பிரியாத ஒரு அனுபவமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் விரும்புகிறபடி உபவாசித்து திறப்பில் நிற்கிற ஒரு கூட்டமாய் நீங்களும் நானும் மாற வேண்டும் என்பதை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மூன்றாவது ஒரு காரியம் கர்த்தருக்கு என்ன சொல்லி கொடுக்குறார்னா, நம்மை கர்த்தருக்காக வைராக்கியமாய் வாழுகிறவர்களாய், ஒரு வைராக்கியமான சாட்சிகளாய் கர்த்தருக்காக நாம் நிலைநிற்பதற்கு நம்மை அர்ப்பணித்தவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்பதை கர்த்தர் இந்த உபவாச நாட்களில், இந்த தியானத்தில் கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இயேசுவை
பின்பற்றின சீஷர்கள் தங்கள் ஜீவன் போனாலும் பரவாயில்ல, இயேசுவுக்காக நான் வாழ வேண்டும் என்று சொல்லி அர்ப்பணித்தார்கள். கெத்செமனே தோட்டத்தில் ஓடிப்போன சீஷர்கள், அரண்மனையில் வந்து மறுதலித்த சீஷன் பேதுரு, இவங்க எல்லாருமே கர்த்தருக்காக வைராக்கியமான சாட்சிகளாக நின்றார்கள். ஸ்தேவனை குறித்து பார்க்கும் பொழுது அவர் கர்த்தருக்கு சாட்சியாக நின்று தான் மரிக்கும்போது கூட, அவர் இரத்த சாட்சியாக மரிக்கும்போது கூட வைராக்கியமான ஒரு சாட்சியாக ஜெபி, அவர் சாகும்பொழுது கூட ஜெபம் பண்ணி ஆண்டவரை பார்த்து அவர் செத்துப்போனார். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம் ஆண்டவரை இன்றைக்கு பின்தொடர்ந்திருக்கிறோம். ஆண்டவரை நம்ம நேசிக்கிறோம். ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அவர் நம்மை நம்பியிருக்கிறார். இன்றைக்கு இந்த பூமியில் அவருக்கு ஜீவனுள்ள சாட்சிகளாக நீங்களும் நானும் நிற்க வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். அவரை மறுதளிக்கிறவர்களாய் அல்ல, அவரை விட்டு பின்வாங்குகிறவர்களாய் அல்ல, அவருக்காக ஜீவனுள்ள சாட்சிகளாய் நான் செத்தாலும் பரவாயில்ல, என் ஆண்டவருக்காக வாழுவேன் அப்படின்ற ஒரு அர்ப்பணிப்புள்ளவர்களாக நீங்களும் நானும் மாற வேண்டும். பிரியமானவர்களே, ஆண்டவர் தமது அன்பை விளங்க பண்ணினார். அவரை துன்பப்படுத்தின போதிலும், அவரை வேதனைப்படுத்தின போதிலும் அவர் தம்முடைய அன்பை சிநேகிதனே என்று சொல்லி விளங்க பண்ணினார். நீங்களும் நானும் அதுபோல தான், நம்ம யார் வெறுத்தாலும், யார் நம்மை ஒதுக்கினாலும், யார் நேசித்தாலும், யார் நேசிக்காவிட்டாலும், நாம் எல்லாரையும் ஒரே மாதிரி நேசிக்கிறவர்களாக, நாம் உடைக்கப்பட்டாலும் நாம் அவர்களை நேசிக்க வேண்டும். ரெண்டாவது, உபவாசம் மிக அவசியமான ஒன்று, அதை நாம் இன்றைக்கு புதுப்பித்து கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். மூன்றாவதாக, இயேசுவை ஃபாலோ பண்ணின அவங்களுடைய சீஷர்கள் எல்லாம் இரத்த சாட்சிகளாய் மறிக்க தங்களை அர்ப்பணித்திருந்தார்கள். நீங்களும் நானும் அப்படி தான், இயேசுவுக்காக எதையாவது செய்துவிட்டு ஒரு ஜீவனுள்ள சாட்சியாக நாம் நிலைநிற்பதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாதமான நல்ல வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இவ்வளோ நேரமாய் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானித்திருக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை போலவே நாங்கள் ஆண்டவரே உடைக்கப்பட்டாலும் வேதனைப்படுத்தப்பட்டாலும் ஆண்டவரே உம்முடைய தெய்வீக அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாய் நீரங்களை மாற்றும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். உபவாச நாட்களை நாங்கள் நியமிக்கவும் ஆண்டவரே, நீர் விரும்புகிறவன்னு உபவாசித்து தேசத்தில் ஒரு எழுப்புதலை கொண்டு வர ஆண்டவரே அதற்கு ஒரு ஜப வீரர்களாய் நீங்கள் எல்லாரையும் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய சீஷர்கள் எல்லாரும் உமக்காக வைராக்கியமாய் வாழ்ந்தது போல நாங்களும் இந்த பூமியில் வைராக்கியமான ஒரு சாட்சியாய் இந்த பூமியில் உமக்காக நிலைநிற்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் எல்லாருக்கும் உண்டாகட்டும். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. விசேஷமாக ஐஎம்டி ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். ஊழியத்தை ஆசீர்வதியும், ஊழியத்தின் எல்லைகளை விஸ்தாரமாக்கும் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமே, ஆமே, ஆமே. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக, ஆமே.